ஓம் நமோ நாராயணாய. திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் திருக்கோயில். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். தாமிரபரணி நதிக்கரையில் பெருமாளுக்கென்று அமைந்த நவ திருப்பதியில் 8வது திருப்பதியாகும். தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள 9 திருப்பதிகளும் 9 நவக்கிரகங்களின் அம்சமாக பெருமாள் இங்கே அருள் பாவித்து கொண்டிருக்கிறார். இந்த திருக்கோயில் செவ்வாய் கிரகத்துக்குரிய பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. பெருமாளுக்குரிய 10 அவதாரங்களில் இந்த திருக்கோயில் கல்கி அவதார தலமாக விளங்குகிறது. இந்த திருக்கோயில் தென் திருப்பேரியிலிருந்து ஆழ்வார் திருநெறி செல்லும் சாலையில் திருக்கோளூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் ஆழ்வார் திருநகரி என்ற ஊரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. மருதகவி ஆழ்வார் அவதார ஸ்தலமும் இந்த திருக்கோளூராகும். ராஜகோபுரத்தை கடந்து பலிபீடம் கொடிமரத்தையும் தரிசித்துவிட்டு உள்ளே செல்லும் பொழுது வலதுபுறம் மருதகவி ஆழ்வாருக்கென்று தனி சன்னதி உள்ளது. மருதகவி ஆழ்வாரின் தனி சன்னதியை தான் நாம் இங்கே தரிசித்து கொண்டு இருக்கிறோம். கருட பகவானை தரிசனம் செய்துவிட்டு மூலவரான வைத்தமாநிதி பெருமாளின் சன்னதியை நோக்கி நாம் செல்கிறோம். பார்வதி தேவியின் சாபத்தால் குபேரனிடமிருந்து நவநிதிகள் எனப்படும் செல்வங்கள் விலகிச் சென்றன. அவை திருமாலிடம் சென்று சரணடைந்தன. இதன் காரணமாக இந்த திருத்தலத்தில் உள்ள பெருமாள் வைத்தமாநிதி பெருமாள் என்று வணங்கப்படுகிறார். மூலவரான வைத்தமாநிதி பெருமாள் கருவறையில் சயனக்கோலத்தில் இருக்கும் காட்சியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறோம். இங்குள்ள இறைவன் செல்வத்தை பாதுகாத்து அளந்ததால் மரக்காலை தலைக்கு வைத்து பள்ளி கொண்ட கோலத்தில் இங்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். இழந்த செல்வத்தை மீண்டும் பெற இங்குள்ள பெருமாளை தரிசனம் செய்து நாம் பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம். இந்த திருக்கோயிலை பற்றி நம்மாழ்வார் மட்டும் 12 பாடல்களை பாடியுள்ளார். மணவாள மாமுனிகளும் மங்களாசாசனம் செய்துள்ளார். நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கும் இந்த திருக்கோயிலின் விமானம் ஸ்ரீகர விமானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருக்கோயிலின் இறைவன் கிழக்கு நோக்கிய சயனக்கோலத்தில் நிசேப வித்தன் வைத்தமா நிதி பெருமான் என்ற 2 திருநாமங்களால் வழிபடப்படுகிறார். இந்த திருக்கோயிலின் அருகே உள்ள தாமிரபரணி ஆறு நிதி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. முதலாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள நரசிம்மர் சன்னதியை நாம் இப்பொழுது வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த திருத்தலத்தை பற்றிய குறிப்புகள் பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த திருக்கோளூரை பற்றிய மற்றொரு சுவையான செய்தி, திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கிறார்களே, அது என்ன ரகசியம்? ஒருமுறை ராமானுஜர் இந்த ஊருக்கு அதிகாலை வேளையில் வரும்பொழுது மோர் விற்கும் அம்மையார் ஒருவர் வியாபாரத்திற்காக ஊரை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறார். அதை கண்ட ராமானுஜர், புகும் ஊருக்கு நாங்கள் வரும்போது நீங்கள் வெளியேறி கொண்டு இருக்கிறீர்களே என்ற கேள்வி கேட்கிறார். அதற்கு அந்த மோர் விற்கும் பெண்மணி, ராமாயணமும் மகாபாரதமும் பாகவதமும் ஆழ்வார்கள் வரலாறும் தெரிந்து வைத்துள்ள அந்த அம்மையார் வெகு இயல்பாக, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்கூரரைப் போல, அகல் ஒழித்து விட்டேனோ விதுரரைப் போல எனத் தொடங்கி, துறை வேறு செய்தேனோ பகைவரைப் போல என முடியும் 81 விஷயங்களை எடுத்து கூறியதுடன், அப்பேற்பட்ட நபர் நான் அல்ல, எனவே வெளியேறி கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய இலக்கிய அறிவு சார்ந்த பதிலை ராமானுஜரிடம் தெரிவிக்கிறார்.
ராமானுஜரிடம் அந்த மோர்விக்கும் பெண்மணி கூறிய 81 பதில்களும் நம்முடைய புராணங்களான இராமாயணம், மகாபாரதம், பாகவதம், ஆழ்வார்கள் வரலாறு ஆகியவற்றுடன் தொடர்புடையது. ஆன்மீகத்தில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் என்ற 81 பதில்களும் பாடல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. இவை ஒவ்வொன்றின் பின்னாலும் இராமாயணம், மகாபாரதம், பாகவதம் போன்ற இதிகாசங்களுடன் தொடர்புடைய ஒரு கதை இந்த புத்தகத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். வாய்ப்பு கிடைக்கும்போது நம்முடைய அன்பர்கள் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் இந்த புத்தகத்தை வாங்கி அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 81 பாடல்களும் அதன் தொடர்புடைய கதைகளையும் தெரிந்து கொள்வதன் மூலம் நம்முடைய பக்தியின் தன்மையை நாமே எடை போட்டு கொள்ள முடியும். பின்னாளில் இந்த மோர் விற்ற அம்மையாரும் இராமானுஜரின் சீடராகிறார். திருக்கோளூரில் பெண்பிள்ளை ரகசியம் இந்த நூலை நாம் படிப்பதன் மூலம் இந்த திருக்கோளூரில் வாழ்ந்த பெண்களும் பாமர மக்கள் கூட அதிக அளவிலான இலக்கிய அறிவை பெற்றிருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். உற்சவமூர்த்தியான கருட பகவானை தரிசித்து விட்டு இந்த திருக்கோயிலின் தாயாரான குமுதவல்லி தாயாரை நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறோம். மற்றொரு தாயாரான கோளூர்வல்லி தாயாரையும் நாம் இங்கே இப்பொழுது தரிசிக்கிறோம். இந்த காணொளி மூலம் வைத்தமாநிதி பெருமாளை தரிசனம் செய்த நமது அன்பர்கள் அனைவரும் நீண்ட ஆயிலும் குறைவில்லாத செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் ஒரு பழமையான கோயிலை தரிசனம் செய்தோம் என்ற மன நிறைவுடனும் விடைபெறுகிறோம். ஓம் நமோ நாராயணாய.